பையன் வந்து வெளியில் வந்து சேர்க்கணும், நல்லா ஃபுல்லாக பாப்பா படிக்குது, பாப்பாக்காக ஒரு சமூகத்துக்காக நல்ல ஒரு டாக்டராக படிக்கணும். எனக்கு அவங்க லெட்டர்லாம் எழுதிருக்காங்க, நான் கண்டிப்பாக டாக்டர் ஆயிடுவேனே, அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் அனிதா படித்தாங்க 1176 மார்க் ப்ளஸ் டூவில். தமிழகத்தில் நீட் தேர்வு ரத்து செய்ய கோரி உண்ணாவிரத கூட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி அவர்களும் பங்கேற்றாங்க. இந்நிலையில அந்த கூட்டத்தில் மாணவி அனிதாவோட வீடியோவும் அனிதாவோட அண்ணன் தன்னோட தங்கிய பத்தி பேசினதும் எமோஷனலான அமைச்சர் உதயநிதி மேடையிலேயே கண்ணீர் விட்டிருக்காரு. இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பதிவும் பகிரப்பட்டு வருது. அந்த மார்க் வாங்கினதுக்கு அப்புறம் உற்சாகங்களோட அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியல, ஏன்னா நீட்டுங்கிற எக்ஸாம் இருக்கு. இப்படி நீட் எக்ஸாம் இருந்தால் கண்டிப்பாக எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தெரியும். ஏன்னா நீட்டுக்கு அப்ளை பண்ணக்குமா நடக்காதாங்கிறதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதன் பிறகு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தமிழ்லையும் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி நடத்தினாங்க. அதான் முதல் வருடம் அனிதாவும் போய் எழுதினாங்க. பையன் வந்து வெளியே வந்து சேர்க்கணும், நல்லா ஃபுல்லாக பாப்பா படிக்குது, பாப்பாக்காக ஒரு சமூகத்துக்காக நல்லா ஒரு டாக்டராக படிக்கணும். எனக்கு அவங்க லெட்டர்லாம் எழுதியிருக்காங்க, நான் கண்டிப்பாக டாக்டர் ஆயிடுவேனே, அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் அனிதா படித்தாங்க 1176 மார்க் ப்ளஸ் டூவில்.